ஹாய் பாபா, சொல்கொண்டு மச்சானே. கயல் சிறிய நேற்று எபிசோடு எப்படி போச்சு? நான் நினச்சி பார்ப்பேன். நேற்று எபிசோடு என்ன கட்டுறாங்கன்னா, தேவி சொல்கிறாங்க அன்பை சமாதானப்படுத்தி சாப்பாடு வைக்கிறது என் பொறுப்பு, சாப்பாடு கொடுங்க நாங்கள் போய் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. கயல் சொல்கிறாங்க இல்லை தேவையில்லாத பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறாங்க, இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவி வந்து சாப்பாடு கொண்டு போய் அன்பிட்ட கொடுக்க போகிறாங்க. அன்பிட்ட பேசுகிறாங்க, அதாவது கயல் பேசுகிறத விட டபுள் மடங்காகவே பேசுகிறாங்க, சென்டிமெண்ட்டாக தாக்குறாங்க, மனசே ஃபீல் பண்ணுற அளவுக்கு பேசுகிறாங்க. அன்பிட்ட சொல்கிறாங்க, அக்கா நமக்கா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா, உன்னே ஒரு மாதிரி என்னே ஒரு மாதிரிலாம் பார்க்கல, அக்கா வந்து நீ நேர்வழியில் போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க, நம்ம குடும்பத்தோட அருமை வந்து நம்ம வீட்டில் இருக்கப்ப தெரியாது, நம்ம எப்போ குடும்பத்தை விட்டு போகிறோமோ அப்போ தான் நமக்கு உணர முடியும், நான் எவ்வளோ உணர்ந்தேன்னு எனக்கு இப்போ தான் தெரியும், என்னை மனுச்சிரு, நான் என்னை காலை கூட விழுகிறேன் சரி காலை விழுகிறாங்க, உடனே அன்பு மனசு மாறுறா அப்படியே சமாதானம் ஆகிறாங்க. இதை பார்த்து எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. அக்கா அப்படியே இருட்டாகுது, தேவி வந்து தனியாக தூங்க போகிறாங்க. அந்நேரம் பார்த்து கையிலோட ஃபோட்டோ பார்த்து அழுகிறாங்க, அக்கா நான் உன்னை விட்டு போக போகிறேன், அக்கா இனிமேல் நான் உனக்கு நான் பாரமாக இருக்க மாட்டேன், நான் போகிறது மட்டும் இல்லை இப்போ என் பிள்ளையும் போக போகிறதா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, கண்ணு முன்னாடியே விக்னஸ்க்கு வேறு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி எங்கள் அத்தை நான் முடிவு பண்ணுறாங்க, நான் அதை என்னால் தடுக்கவும் முடியல, என்னால் உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஃபோட்டோ பார்த்து சொல்கிறாங்க, எப்போ நானும் உங்கள் பேரம்பிள்ளைகளும் உங்கள் கூட வந்துடும் சொல்கிறாங்க. அப்புறம் விஷத்தை எடுத்து குடிக்க போகிறாங்க. அப்படியே எபிசோட முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட எப்படி இருக்கும் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.